கட்சியுடைய மாநில செயலாளர் தொடர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் செம்மொழியினை ஏற்றி வைக்கிறார். அதற்கு முன்னதாக கோஷம் வெல்லட்டும் 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 நவம்பர் புரட்சி வெல்லட்டும் நவம்பர் புரட்சி வெல்லட்டும் பொது உடைமை கொள்கைகளே பொது உடைமை கொள்கைகளே அமல்படுத்தி காட்டிய அமல்படுத்தி காட்டிய நவம்பர் புரட்சி வெல்லட்டும் நவம்பர் புரட்சி வெல்லட்டும் சோவியத் யூனியன் உருவான சோவியத் யூனியன் உருவான நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் வெல்லட்டும் 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 நவம்பர் புரட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கிமு கிபி என்று சொல்வது போல் ரஷ்ய புரட்சிக்கு முன் ரஷ்ய புரட்சிக்கு பின் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் உலக வரலாறு என்பது பெருமளவுக்கு மாற்றமடைவதற்கு ரஷ்ய புரட்சி என்பது வித்திட்டது. ரஷ்ய புரட்சி சோவியத்தில் சோவியத்துடன் உருவானது. சோசியலிச கட்டுமானம் என்பது சோவியத் நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பல தாக்கங்களை மாற்றங்களை உருவாக்கியது. சோவியத் புரட்சிக்கு பிறகுதான் காலனி நாடுகள் விடுதலை பெறக்கூடிய சூழல் உருவானது. ஜனநாயகத்திற்காக மனித உரிமைக்காக முதலாளித்துக்கு எதிராக ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக உலக நாடுகள் முழுவதும் மகத்தான இயக்கம் உருவாவதற்கு சோவியத் புரட்சி என்பது ரஷ்ய புரட்சி என்பது வித்திட்டது. இந்தியா போன்ற காலனி நாடுகள் விடுதலை பெறுவதற்கு சோவியத் புரட்சி நவம்பர் புரட்சி என்பது அடித்தளமாக அமைந்தது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக தினமாக நவம்பர் புரட்சி அமைந்துள்ளது. மதம் கடந்து சாதி கடந்து இனம் கடந்து மொழி கடந்து உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய நிகழ்ச்சி என்பது ரஷ்ய புரட்சி என்றால் அது மிகையாகாது. ரஷ்ய புரட்சியினுடைய 100 ஆண்டு துவக்க விழா என்று துவங்கியிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 1 ஆண்டு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பலர் அமைப்புகளின் சார்பாக விழா கொண்டாட இருக்கிறோம். இது விழா கொண்டாடுவதற்காக மட்டுமல்ல, ரஷ்ய புரட்சியில் என்ன முழக்கம் எங்கே எழுப்பினார்களோ சமாதானம் உணவு நிலம் என்று சொல்லக்கூடிய உழக்கம் என்பது இன்று இந்தியாவுக்கு பொருந்தும். நிலத்திற்காக உணவுக்காக மனித உரிமைக்காக கல்விக்காக சுகாதாரத்திற்காக போராடக்கூடிய நாம் சோவியத் துணையிலே அங்கு விடுதலை பெற்ற பிறகு அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் சுகாதார வசதி என்று மனிதனை மனிதன் சுரண்டக்கூடிய ஒரு சுரண்டலில் முற்றுப்புள்ளி வைத்த பெருமை என்பது சோவியத் துணை சாருமறை சொல்கிற போது அந்த ரஷ்ய புரட்சியினுடைய அந்த உத்வேகத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் மக்கள் ஜனநாயக புரட்சிக்காக ஜனநாயக அணிக்காக ஒடுக்கப்பட்ட உழைக்க மக்களை திரட்டுவதற்காக இந்த 100 ஆண்டு விழும்போது சபதம் ஏற்க வேண்டும் என்று கட்சி மாநில குழு சார்பாக அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.